5 சீட்டர் 5 முனாயிரம் ரூபாய் குஷன் 5 சீட்டர் ஓகேண்ணா 5 சீட்டரே 5 முனாயிரம் ரூபா தான் ஓகே 5 சீட்டரே 5 முனாயிரம் ரூபா தான் என்ன பிரைஸ்ல கூட கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே ஒரிஜினலா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா செஞ்சுரி பிளேட் நம்ம போடுவோம் ஓகேண்ணா செஞ்சுரி பிளேவுட எல்லாமே நீங்க யார் டீமே இங்க தமிழ்நாட்டுல நீங்க பாக்க முடியாது 5 இன்ச் லெக் போட்டுக்கணும் 5 இன்ச் லெக் ஓகே ஓகே தமிழ்நாட்டுல இல்ல எங்கேயுமே நீங்க
ஓகே அண்ணனோட ஃபர்னிச்சரில் ஏதாவது ஒன்று அண்ணனோட விலையை விட கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ தான். காம்போவாக கல்யாணத்துக்கெலாம் வாங்குறாங்கல்ல அந்த மாதிரி வாங்கினா வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது சார். அந்த ஹலோ காய்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு குரல் 360. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சிங்கார சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னைக்கு வந்தோடனே அண்ணனோட வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா அண்ணனோட ஆஃபர் அப்படி அண்ணனோட பேச்சு அப்படி. ஏன்னா வீடியோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இதை விட கம்மியாக கொடுத்துட்டா ஃபர்னிச்சர் வந்து ஃப்ரீயாகவே அண்ணன் தராறான். அந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபர்னிச்சர் கொடுத்துட்டுருக்காங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். சேனல் இங்கே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து அண்ணன்ட்ட என்னென்ன டீட்டெயில்ஸாக கேட்டுருவோம். ஆனால் நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குது அதை மட்டும் சொல்லிடுங்க. கரெக்டாக ராமாபுரம் அரச மரம் சார். அரச மரத்துலேருந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து வள்ளுவர் சிலைன்னு இருக்கும். ஓகே வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்னு இருக்கும். அதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு ஷாப் இருக்கும், கேஎஸ். ஓகே அது வந்து நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு மெயின் ஆஃபீஸ் மாதிரி அங்கே இருக்கிற. அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வேறு குடும்பம் எங்கே போகணும்னு சொன்னீங்கன்னாக்கா உள்ளே காட்டிடுவாங்க, சொல்லிடுவாங்க டீட்டெயிலாக பக்கத்தில். நீங்கள் வந்து இப்போ வந்து என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ நம்ம மெயினாக பண்ணுறது கட்லு, சோபா, ஃபர்னிச்சர், மேட்ரஸ் வந்து டைனிங் டேபிள், வுட் ரிலேட்டடாக எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறோம். ஒரு சில பொருளாக வந்து என் ரேட்டை விட யாராலுமே கொடுக்க முடியாது. மற்ற பொருள் வந்து எல்லா ரேட்டுக்கும் நம்ம ரேட்டும் ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்கும். அவங்க விட அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. இது உங்களுக்கு வந்து 15,000 ப்ளஸ் 5 குஷன் 10 குஷனோட சேர்த்து முதல்ல நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்காரங்களும் வராங்க. அதனால் நம்ம எல்லாத்தையுமே இப்போ ரேட்டு குறைச்சியாச்சு. நம்ம வந்து லாபத்தில் கிடைக்கிற லாபத்தில் கம்மி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா 13,000 வித் குஷன் 4 கமர்ஷியலா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் யூஸ் பண்ணி ஒரு செட்டா கொடுத்துருவீங்க ராவான ஃபுட்ஸ் கட்டில் எடுக்கிறதுக்கான எல்லாமே ஒரிஜினலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சுரி பிளேவுட்ஸ் நம்ம போடுவோம். ஓகேண்ணா செஞ்சுரி பிளேவுட எல்லாமே தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி ஓகே ஓகே கல்ட்டி எழுதி கொடுக்குற மாதிரி நம்ம ஃபிக்ஸிங் இருக்காது தனித்தனியாக இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா சைடு பாரு பார்த்தீங்கன்னா குறுக்கு சட்டம் அந்த மாதிரி. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே 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 எல்லாமே இப்போ இவங்களே மேனுஃபேக்சரிங்கிறதுனால இதெல்லாம் காட்டுறீங்க. இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி. ஓகே
இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் வுட்டு சார். இங்கேயுமே நீங்கள் வந்து ஜாயிண்ட் பழகே நீங்கள் வந்து இது வந்து பிளைவுட்டே பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த கால்லாம் நீங்கள் யார்ட்டையுமே இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. 5 inch லெக் போட்டுருக்கோம் நம்ம 5 inch லெக். ஓகே ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. 4 inch, 2.5 inch, 3 inch அப்படி தான் போடுவாங்க. ஓகே. நம்ம 5 inch போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த மாதிரி கடலாம் பார்த்தீங்கன்னா 1.5 inch தண்ணியில் இல்லை கடலில் தூக்கி போட்டால் கூட ஒன்றாவது அந்த மாதிரி. ஓகே ஓகே. வாட்டர்லாம் பட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. எது பட்டாலுமே ஒன்றாகாது. உங்களுக்கு அந்த சிங்கிள் கட்லேருந்து 3 sheet அதாவது 3 காரைகள்லேருந்து வந்து 6 காரைகள் கீன் சைஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இது எல்லாமே 12,000-15,000 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறீங்க. 12,000-15,000 எல்லாமே ஸ்டார்டிங் ரேட்டு 12,000. ஓகே. 15,000 கொஞ்சம் நல்லா மீடியமான குவாலிட்டி இருக்கும். ஓகே. இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக். ஓகே. ஓ சூப்பர்ண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் டேக். ஓகே 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 ஓகே. இது வந்து ஒரு 5-7 பேர் தாராளமாக உட்காரலாம். நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஓகே. கீழே சேர் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சேர் அந்த ஆஃபர் சொன்ன பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த காம்போ ஆஃபரில் வர்றது. ஓகே. ஒரு HR சேரு 2 ரிசப்ஷன் இதுவும் சேர்த்து வந்துடும். ஓகேண்ணா ஓகேண்ணா. டீ பாய்க்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கு. ஓகேண்ணா. இது வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன ப்ரைஸில் கூட கொடுத்துட்ருக்கீங்க? டீ பாய் வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருக்குது சார். நம்மகிட்ட 2500 இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு 5-6 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த சேர் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேண்ணா. இந்த சேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரம். ஓகேண்ணா. ஃபுல் தேக்கு. இது வந்து எப்படினாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணாக்கா அப்படி பார்த்துக்கலாம். ஓகே. ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஓகே. ஹைட்ராலிக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக படுத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. இந்த வயசானவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இது என்ன ப்ரைஸ்ண்ணா வருது? இதுனாக்கா உங்களுக்கு ஒரு 8000 இருக்கு. 8000 தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஃபுல் டீக்கு தான். ஃபுல் டீக்கு. எங்கேயுமே எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல்லாக மரத்துலையே செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் தேக்கு மரம். ஓகே. அக்குபஞ்சர் சோஃபா. ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. இது வந்து அக்குபஞ்சர் சோஃபா. ஓகே. அப்படி 5 செட்டாக வருமா இல்லை 3 மட்டும் தருவீங்க? 5 செட்டு எப்படி வேணாலும் கேட்டாலும் கொடுக்கலாம். ஓகே. 3 மட்டும் கேட்டாலும் தரலாம். சிங்கிள் கேட்டாலும் தரலாம். 5 தரலாம். 3 கேட்டாலும் தரலாம். 5 கேட்டாலும் தரலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வந்து என்ன பிரச்சனை வருது? இது வந்து உங்களுக்கு ஒரு 30,000 ரேஞ்ச் வரும். ஓகே ஓகே. 30,000 ரூபா. ஓகே ஓகே. வந்து மகாராஜா சோஃபான்னு. ஓகே. மகாராஜா சோஃபா. அப்படி ஒரு லுக்கே வந்து கிங் ஆம்பியன்ஸில் இருக்குது. ஓகே ஓகே. 3-5. ஓகே. இது வந்து எவ்வளோண்ணா வருது? பார்த்தீங்கன்னா 35,000 வரும். ஓகே. 35,000 ரூபா. இது தேக்கு மரம் தான். ஓகே. இதுவும் தேக்கு மரம் தான். இல்லை ஒரு ஷர்ட்டில் உங்களுக்கு ரேட் வரும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டீ குட்டு உங்களுக்கு வந்து 20,000 இருக்குது நம்மள்கிட்ட. டீ குட்டு 20,000 இருந்தே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி கட்டினா அது எப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா சென்டர் பாருங்கள். சென்டர்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பழக எல்லாமே பீஸ் எல்லாமே பிளேவுட் கிடையாது. எல்லாமே பழகாயாக போட்டிருக்கீங்க. நம்ம எல்லாமே பழக வுட்டில் போட்டுருவாங்க. பிளேவுட்டில் போடாமல் வுட்டில் போட்டுருவாங்க. ஓகேண்ணா. ஓகே. பேலஸ் கட்டில். ஓகே. ஓகேண்ணா ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ்ண்ணா இருக்கு? அதாவது எல்லாமே ஒரு ரேட் டிஃப்ரெண்ட் மாதிரி. ஓகே ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20 ரூபா. 20 ரூபா. அந்த மாதிரி டீ குட்டோட கட்டில்ஸ் எல்லாமே 20 ரூபாலேருந்து இருக்கு. ஓகே. 21, 22 அந்த மாதிரி போகும். ஓகேண்ணா ஓகே. இதெல்லாம் மேட்ரஸோட கொடுத்துருவீங்களா இல்லை மேட்ரஸ் தனியாக? மேட்ரஸ் வந்து அது ஸ்டார்டிங் வந்து 6000 ரூபாய்க்கு ஸ்விங் மேட்ரஸ். ஓகே. ஸ்விங் மேட்ரஸே 6000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க. ஓகே. இந்த இந்த மாதிரி இருக்குமா இல்லை அதோட சாம்பிள்ஸ் தனியாக இருக்கும்? ஓகே. அங்கே இருக்கும் பாருங்க. இன்ச்சஸ் வரும். ஓகே ஓகே. 5-6 கால் உங்களுக்கு 6000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஓகே. 5-6 கால் 6000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க. ஓகே. சொல்லுங்கண்ணா. 6000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 5-6 கால் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பாருங்க. ஓகேண்ணா. ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இந்த மேட்ரஸ் வந்து எங்கேயுமே வாங்க முடியாத வரையும் நான் கொடுக்குறேன். 6000 ரூபாய்க்கு ஸ்விங் மேட்டர்ஸ். 10,000 ரூபா 5,000 ரூபா வெளியில வரும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்க எங்க வாங்கினாலும் 10,000 ரூபாய்க்கு மேல தான் வரும். 6000 ரூபாய் தான். நம்ம கிட்ட கட்டில் வாங்கினாக்க இன்னும் 500 ரூபா கம்மியா கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. கட்டிலும் அதுவும் சேர்ந்து வாங்குறப்ப கம்மியா தருவீங்க? கட்டில் அதுவும் சேர்ந்து வாங்கினாக்க 5,000 ரூபாய்க்கு. ஓகேண்ணா ஓகே. 3,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ். நம்மகிட்ட வந்து மேட்ரஸ் இருக்கலாம். மேட்ரஸ் சைஸ் வந்து மாறும். சைஸ் மாறும். இன்ச்சஸ் மாறும். அது எப்படின்னாக்கா உங்களுக்கு 2.5-3 காரைகள் அந்த மாதிரி சைஸ் வந்து சைஸஸ் மாறும். அதே மாதிரி இன்ச்சஸ் மாறும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் 1 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட மேட்டர்ஸ் இருக்குது. 1 லட்சம் வரையும் மேட்டர்ஸ் இருக்குது. அவருக்கே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சொல்லுங்கண்ணா. ஓகே. டீ போட்டு. ஓகே ஓகே. இது வந்து இருக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கறதே உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். தெரியும். ஓகே 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 ஓகே. ஓ ஓகே. ஒரு 10க்கு 10 இருக்கிற ரூம்லேயே போட்டாலும் ஜம்முன்னு இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டர் ஃபுல்லாக பழக தான். ஓகே ஓகே ஓகே. வேலையை
அதாவது நீங்க பாத்தீங்க பாத்தீங்களா ஸ்டார்டிங் பிரைஸ் கீழ 15 வாரம் பஞ்சா ஆமாமா ஆமா மட்டும் தான் ஒரு சென்டர் பீஸ் பலக வரும் ஓகே பாக்கி இது எல்லாமே ফুল டீக் எல்லாமே ফুল டீக்ல வந்துரும் ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து தேக்கு மரத்திலே வந்துரும் சென்டர் பலகையும் வந்து உங்களுக்கு மரத்து வந்துரும் ஓகேனா ஓகேனா இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்னா வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 25000 ஓகேனா இதெல்லாம் கஸ்டமைஸ் கொடுத்தாச்சு கஸ்டமைஸ்ட் ஓகே இந்த மாதிரி கஸ்டமைஸா கேட்டாலும் தருவீங்க எனக்கு வந்து இங்க வந்து இந்த ஆம்பியன்ஸ் வேணும் இல்ல இந்த இடத்துல வந்து எனக்கு வேற வுட் வேணும் அந்த மாதிரிங்கறப்ப manufactureங்கறப்ப நீங்க கஸ்டமைஸா மாத்தி தருவீங்க 25000 கொடுத்தாச்சு இதுக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு தருவீங்க ஓகேனா பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து மோல்டட் குஷன் பாத்தீங்கன்னா 4500 கொடுக்குறோம் சார் அது மோல்டல் குஷன் 5 இயர்ஸ் வாரண்டி ம் ஓகேனா பாத்துங்க ஜஸ்ட் ஃபார் 4500க்கு ஒரு செட்டா 10 பீஸ் ஓகே 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 இது வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த இந்தியா ஃபுல்லா நீங்க சுத்தினா கூட 4500க்கு இந்த மோடல் குஷன் கிடைக்காது வாங்கிட்டீங்கனாக்கா நீங்க எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நான் இலவசமா தரேன் ஓ ஃப்ரீயா தருவீங்களா இங்க பாருங்க இந்த குஷன் வந்து 4500க்கு நீங்க வேற எங்கயாவது வாங்கிட்டு வந்துட்டீங்கனா ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா தருவார் அண்ணே ஓகே ஓகே நம்மட்ட சோபா வாங்கினா அந்த ரேட் நீங்க தனியா எனக்கு சோபா வேண்டாம் எனக்கு குஷன் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கறீங்கனாக்கா அது 5000 தரணும் அதுவும் தருவீங்க ஓகே ஓகே யாராவது சோஃபா manufactured பண்றீங்களா சோஃபா வந்து செல் பண்றீங்கன்னா இது வந்து அவங்க சேலுக்கு கூட தருவாங்க கமர்ஷியலா தனியா உங்களுக்கு குஷன் மட்டும் வேணும் கேட்டினாக்கா எல்லாரும் யாருக்கும் கொடுக்கலாம் ஓகே ரேட் வந்து இந்த ரேட் வரும் உங்களுக்கு ஓகேனா 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 இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரீசனா தரது மாட்டோம் இந்த இந்த குஷன் வந்து இந்த டைப்ல மட்டும் தான் இருக்கா இல்ல வேற எதுவும் டைப்ல வச்சிருக்கீங்க இருக்கு அந்த ஆர்ச் டைப்ல இருக்கு வந்து இது ஒரு டைப் ஓகேனா ஓகே வந்து ஆர்ச் டிசைன் சொல்வாங்க இது ஒரு டைப் ஓகே சன் மாடல் சொல்வாங்க ஓகே இது வந்து டபுள் டக்கர் இது டபுள் டக்கர் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு இருக்குதுலயே வந்து ரொம்ப பெருசு வந்து 6 இன்சஸ் வரும் சீட் ஓகே 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 சீட் மட்டும் சீட்டும் சாரி தான் 6 இன்ச் 6 இன்சஸ் வரும் ஓகே குஷன்லயே உங்களுக்கு என்ன நிறைய டைப்ஸ் இருக்கு ஆமா குஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கற நம்ம கஸ்டமருக்கு 13000 ரூபாய் செட் கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த சோபாவோட குஷன் வந்து ஃப்ரீயா வந்துரும் அது அந்த மேல இருக்கு பாருங்க ஓகே 13000 க்கு வரப்ப இந்த ஃப்ரீயா தந்துருவீங்க அந்த குஷன் ஃபுல்லாவே டோட்டலா வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் 3ஓ 5ஓ அந்த மாதிரி ஃப்ரீயா தந்துருவீங்க ஃப்ரீயா வந்துரும் நீங்க தனியா 3 சீட் மட்டும் எனக்கு வேணும்னா 3 சீட் கிடைக்கும் தனியா 3 சீட் மட்டும் கேட்டா சிங்கிள் சீட் கேட்கற எது என்ன கேட்டாலும் உங்க தனித்தனியா கேட்டாலும் சரி காம்போவா கேட்டாலும் சரி சிங்கிள் சீட் வேணா சிங்கிள் சீட் இருக்கு 3 சீட் வந்து குஷனோட 8000 ரூபாய் தான் கொடுக்குறோம் ஓகே 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 வித் குஷனோட 3 சீட் 8000 ரூபாய்க்கு தரீங்க அந்த மாதிரியே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அத மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நான் எல்லாமே கம்மியான விலை தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாங்கவே வேண்டாம் தயவு செய்து என்ன சொல்றேன்னா நீங்க வாங்க வேண்டாம் நீங்க போய் நாலு கடையில போய் பாருங்க அடுத்து வந்து அதுக்கு அப்புறம் நீங்க கடைசியா வாங்க நம்ம கிட்ட வந்து நீங்க அதுக்கு வாங்கிக்கலாம் ஓகே நான் நீங்க ரீசனபிளா இருந்தா மட்டும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் பீரோஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க வந்து கிலோ ரேட் கொடுத்து தான் சார் கொடுக்குறோம் கிலோ வந்து கேஜி ரேட் தான் நியூ பீரோவே கேஜி ரேட் தான் கிலோ வந்து 200 ரேட் தான் கொடுக்குறோம் ஏனா நம்ம சேர ரேட்டோட கூட ஒரு 5 ரூபாய் கிடைக்கும் ஓகே நான் ஓகே நான் 30 கிலோ பீரோ வச்சிரு சில பேர் வந்து 10000 5000 நம்ம கிட்ட அப்படி கிடையாது நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கே வந்து கிலோ 200 தான் நீ 30 கிலோ வேணாலும் 30 கிலோ பண்ணிடுவோம் இல்ல என்ன கொஞ்சம் குவாலிட்டியா வேணும்னா 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி பண்ணி தருவீங்க எவ்வளவு நீங்க கேட்டாலும் சரி என்ன ஒரு மாடல் கேட்டாலும் சரி பண்ணிடுவோம் ஓகே நிறைய மாடல் 200 தான் ரொம்ப ரீசனா தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேனா வந்து எடை போட மாட்டாங்க எடை போடாம சும்மா சொல்லுவாங்க அது 50 கிலோ வரும் பாங்க எடை போட்டு பாத்தீங்கன்னா ஓகேனா இங்க பேக்ராப்ல இருக்கிற பீரோ வந்து என்ன பிரைஸ்னா இந்த பீரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 கிலோ வரும் சார் 45 கிலோ எடை ரேட் தான் எடை ரேட் தான் ஓகே ஓகே 9000 வரும் 9000 ரூபாய் அது பாத்தீங்கன்னா 110 கிலோ இந்த பீரோ ஓகேனா ஓகேனா இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது வெயிட் இருக்க அந்த மாதிரி ஏறும் ஓகே உள்ளுக்குள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் மாறும் அதோட மெட்டீரியல்ஸ் மாறும் எல்லாமே எடை ஓகே ஓகே கான்செப்ட் தான் கான்செப்ட் தான் இந்த மாதிரி மாடல் வேணா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மாடல் நீங்க செஞ்சு கூட தருவீங்க பீரோலயே நீங்க கஸ்டமைஸ் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம காசு வந்து கேட்கலாம் ஓகே 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 என்ன வேணுமோ நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் அவங்க ஒரு டிசைன் காட்டுனாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி தருவீங்க ஓகே நான் ஓகே நான் இது வந்து 9000 ரூபாய் இதை விட லீஸ்ட் பிரைஸ்ல கேக்குறாங்க இல்ல அதுக்கு அதிகமா கேக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி தருவீங்க இல்ல அதோட இதோட கம்மியா கட்டணம் பண்ணி கொடுக்கலாம் ஜாஸ்தி கட்டணம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே இதுல வந்து இந்த எம்பிஎஃப் ஐட்டத்துல வந்து ரேட் ஒரு கடைக்கு ஒரு மாதிரி மாறும் மாறும் அதனால இது ரேட் நாட்டி கரெக்டா சொல்ல முடியாது நம்ம பண்றது என்னன்னா ஓன் ப்ரொசஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றது ஓகேனா நீங்க சொன்ன நம்ம சொன்ன அந்த சோபாவும் கட்டல் மட்டும் தான் நம்ம வந்து மெயின் சோபா மேட்ரஸ் மூணு அது மட்டும் மேனுஃபேக்சர் பண்றதுனால ரேட் வந்து அடிச்சு சொல்லலாம் இவ்வளவுதான் கொடுப்பேன் அண்ணனோட ஃபர்னிச்சர்ல ஏதாவது ஒண்ணு அண்ணனோட விலையை விட கம்மியா கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ தான்
வாய்ப்பு எல்லாத்தையுமே ப்ராடக்ட்ஸ் பட் நீங்க மேனுஃபேக்சரர் விட கம்மியா கொடுத்துட்டா நீங்க பண்றது கட்டில் சோபா அந்த மேட்ரஸ் பிளஸ் அந்த இவர் நம்மளே பண்றது இதெல்லாம் வந்து இந்த ரேட்டு ஏன் ரேட்டுக்கு வந்து நீங்க சென்னையில எங்கேயுமே கிடைக்காது. ஓகேண்ணா, இது இன்னொன்று கேட்கணும்னு இருந்தேன். இந்த மாதிரி காம்போவா கல்யாணத்துக்குலாம் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கினா வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு சார். அந்த ஆஃபர்லாம் இன்னமும் இருக்குது, பழைய ஆஃபர் நாங்கள் ஓகே ஓகே இருக்குது. 50,000 ஒரு ஆஃபர் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தர முடியாது. ஓகே ஓகே, அது மாதிரினா கால் பண்ணால் நீங்கள் சொல்லுவீங்கல்ல. ஓகே, இது வந்து ரொம்ப ஸ்பீடாக லென்த்தாக போனாக்க யாரும் பார்க்க மாட்டாங்க. ரைட் ரைட் ரைட்டு, நீங்கள் டைரெக்டாக தயவுசெய்து சொல்கிறோம், டைரெக்டாக நீங்கள் நேராக வாங்க நம்ம கடைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன வாங்கவே வாங்க வேண்டாம். ஓகே, வந்து பார்க்காம மட்டும் இருந்தாதீங்க. ஓகேண்ணா, இங்கே வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இந்த கோயம்புத்தூரில் தேவைப்படுது, ஈரோடில் தேவைப்படுது, அந்த மாதிரி இருந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி சார், எங்கே இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாள் நான் டெலிவரி ஆகும்? டெலிவரி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகேண்ணா, ஒரே நாளில் போகிறது இருக்குது, ரெண்டு நாளில் போகிறது இருக்குது, மூணு நாளில் போகிறது இருக்குது, அது மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா, அது தமிழ்நாட்டில் மட்டும்தானா இல்லை வேறு ஸ்டேட்டில் இருந்து தேவை? எங்கே கேட்டாலும் கிடைக்கும், எங்கே கேட்டாலும் கிடைக்கும். இதே ப்ரைஸ் தான், இதே ப்ரைஸ் தான், இதே ப்ரைஸ் தான் வரும். இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் காசு வந்து மட்டும் எக்ஸ்டென்ஸ் ஆகும். அந்த புல்கா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது டிரான்ஸ்போர்ட் லெஸ் பண்ணுவீங்களா? அது வேணா பண்ணலாம். ஆ, பண்ணலாம். டைரக்ட் மேலே போனாக்கா நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் இதை பார்த்து பண்ணி தரலாம். பண்ணி தரலாம், பண்ணி தரலாம். ஆனால் மற்றபடி நீங்கள் எது வாங்கினாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டு அது தனியாக வரும், தனியாக தான் வருங்க. ஓகே, ஏன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லியிருக்கேண்ணா, எங்கே இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ராமாபுரம் அரச மரத்துக்கிட்ட நீங்கள் வந்தீங்கனாக்கா நம்ம ஷாப் ஒரு சின்ன ஒரு ஷாப்னு இருக்கும், அதுனாக்கா அது ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு. ஓகே ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க் அப்படி டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும், சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டாலே நம்மளுடைய குடோன் ஹோல்சேல் குடோன் எங்கேருந்து கேட்டனாக்கா அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னாக்கா ராமாபுரத்தில் சாய்பாபா கோயில் கேட்டினாக்கா அது வந்து ஜஸ்ட் பக்கம். ஓகே ஓகேண்ணா, எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் பின் பண்ணிடுறேன், நீங்கள் லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் அந்த ஷாப்புக்கு வந்துடும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.